ഓം ഹ്രീം തത്വരുക്ഷാജ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരുചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. എട്ട് പത്ത് 2018 വിളമ്പി വരുടം പുരട്ടാസി മാതം 22 തിങ്കൾക്കിഴമയാകിയ ഇന്നയ തീതി സതുർദശി കാലൈ 11:20 പിൻപ് അമാവാസൈ. നക്ഷത്രം ഉദ്രം. പിൽപ്പകൽ 2:11 പിൻപ് ഹസ്തം. നല്ല നേരം കാലൈ 6:15 7:15 വരെ. മാലൈ 4:45 5:45 വരെ. രാഗുകാലം കാലൈ 7:30 9 വരെ. യമകണ്ഠം കാലൈ 10:30 12 വരെ. കുളികൈ കാലം മദ്യം 1:30 3 വരെ. ഇന്നയ ചന്ദ്രാസ്തമ നക്ഷത്രം സദയം പോരട്ടാതി. അമ്മാവാസൈ നാളാകിയ ഇന്നയ നാളുക്ക് വാണവിയൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻ ഗണിത ശാസ്ത്രപ്പടി പിറപ്പ് എൻ 8 വിധി എൻ 2 പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി മേൽനോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ 27 നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ 12 രാശികൾക്കാണ് ദിനപ്പലനുകളെ പാക്കലാം. சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு துறைகளில் ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோ தைரியம் மிகுதியாகும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமான தொழிலிலிருந்து மிக அசாதாரணமான தொழில் வரைக்கும் லாபங்களை சந்திக்க முடியும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் உடன் பணிபுரியக்கூடியவங்க வந்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நட்பு பாராட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமாவாசை யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சுபகிரகமாகிய புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அருமையான யோகம். அதாவது பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ராசியில் 3 கிரகங்கள் அதுவும் சுப கிரகங்கள் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் பெருமைகளும் மேன்மைகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியமுள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HW. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குடும்பாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆண்களும் பெண்களும் தைரியமாக செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். அதே சமயம் பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். பால் வியாபாரம் செய்கிறவங்க மன மகிழ்வு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ.
நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அரசியல் ஆசைகள் நிறைவேறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யங்கள் உருவாகும். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BT. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் குரு சுக்கர யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும். கடந்த காலங்களில் தடை தாமதமான வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் வெகுமதியோடு அமையும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்க தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான், ஆட்சி பெற்ற சுக்கர பகவான், குரு பகவான் 3 சுபகிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலி மலை சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிதான வேலைவாய்ப்பு நிச்சயமாக அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்கும். பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் ஆடம்பர அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் அமோகமான வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CT. மேலான விஷயங்களில் கூட தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான், லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, அதுவும் ஜென்ம ராசியதிபதி குரு பகவானோடு சேர்க்கை, இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சந்திக்க முடியும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஜீவனஸ்தானத்தில் புதன் சுக்கரன் குரு பகவான் இருக்கிறதுனால முப்பெரும் சிறப்புகளை முதன்மையாக இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில்
மிகச் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்டையின் 6 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகள் அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம், குரு சுக்கர யோகம். அதே மாதிரி அதாவது ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 12 இடத்துல, அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் உச்சம். அதனால் பல்வேறு வகையில் பாக்கியங்கள் மிகுதியாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். அயல்நாடு சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை விலக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XI. ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, வைரம் எல்லோரும் அணியலாமா? திரும்பவும் சொல்கிறேங்க, வைரம் எல்லோரும் அணியலாமா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வைரம் அப்படிங்கிறது ஆடம்பரமான பொருளாகவும் சாஸ்திர ரீதியாக மட்டுமல்லங்க, ஆன்மீக ரீதியாகவே வைரம் அணிஞ்சிக்கும் பொழுது, வைரத்தை பயன்படுத்தும் பொழுது அதற்கு தனிப்பட்ட ஒரு மகத்துவம், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதாக நமக்கு தெரியப்படும் அப்படிங்கிறத அனுபவித்து பார்க்கும் பொழுது தெரியும். அந்த மாதிரி அதிர்ஷ்டங்களும் அதே சமயத்தில் பெருமைகளும் அதே சமயத்தில் உடலியல் ரீதியாக மருத்துவ மகத்துவங்களும் நிறைந்த இந்த வைரத்தை வந்து எல்லோருமே அணியலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொதுவாக வைரம் அணிவதற்கு அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்து அணிகிறது நல்லது. பொதுவாகவே ஆசைப்பட்டாலே வைரம் அணிகிறது அப்படிங்கிறது ஆபத்தில் முடியும். அதுவே வந்து நீங்கள் ஆசைப்பட்டால் கூட அதற்கான அனுமானங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த வகையில் யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பகை வீட்டில் இல்லாமலோ அல்லது நீச்சம் பெறாமலோ இருக்குதோ அவங்க வந்து வைரம் அணியலாம். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்தார்னு வைங்களே, அவங்க வைரம் அணிகிறதுக்கு அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை, அதாவது ராசி, அம்சம், நவாம்சம், திரேக்கானம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்ச நிலைகளை கவனித்து அதுக்கப்புறம் அணியணும். அதே சமயம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மீன ராசியிலேயோ அல்லது ரிஷப ராசியிலேயோ அல்லது துலாம் ராசியில் இருக்குதோ அவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வைரத்தை அணியலாம். அப்படி அணியும் பொழுது அந்த வைரத்தின் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத மனோதைரியத்தை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.